அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆர் ஷண்முகசுந்தரம் எழுதிருந்த நாகம்மாள் அப்படிங்கிற நாவலை ஒரு பிஃபோர் மூவிங் இன் டு த ஸ்டோரி சண்முகசுந்தரமுடையில சண்முகசுந்தரம் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் எழுத்தாளர் இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்துல பிறந்தாரு இவர் வந்து தன்னுடைய கெரியரை ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரா ஆரம்பிச்சாரு இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பூவும் பிஞ்சும் அறுவடை உதயதாரகை சட்டி சுட்டது மாலினி அப்படி நிறைய ஒர்க்ஸை வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுடைய இந்த பர்டிகுலர் நாகம்மாள் நாவல் வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பப்ளிஷ் ஆகும் ஓகே இந்த நாவல் இருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் நாகம்மாள் இவங்க தான் டைட்டிலர் கேரக்டர் இவங்க வந்து ஒரு விடோ ஒரு விதவை இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க முத்தாயி அப்படிங்கிற நாலு வயசு பெண் குழந்த இருக்காங்க இவங்க யார் கூட வாழ்கிறாங்கன்னு பார்த்தோன்னா தன்னுடைய பிரதர் இன்லாவான சின்னையன் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க சின்னையன் வந்து ஒரு மேரீட் மேன் சின்னையன் அண்ட் ராமாயங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தன்னுடைய பிரதர் இன்லா அண்ட் கோசிஸ்டர் சின்னையன் ராமாயி கூட நாகம்மாள் தன்னுடைய பொண்ணு பொண்ணோட வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க அடுத்து காளியம்மாள் ஒரு கேரக்டர் இருக்காங்க இவங்க வந்து ராமாயுடைய அம்மா அதாவது சின்னையனுக்கு வந்து மதர் இன்லா மாமியாரா வருவாங்க ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து கெட்டியப்பன் ஒரு கேரக்டர் இருக்காங்க இவங்க தான் வந்து இந்த நாவலுடைய வில்லன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இவங்க வந்து ஒரு மோசமான ஒரு சோம்பேறி ஒரு ஊதாரி அப்படின்னு சொல்லுவோம்ல ஹிஸ் அ ட்ரங்கட் அவன் வந்து ஒரு மோசமான குடிகாரர் இவங்க இருக்காங்க அடுத்தது மணியக்காரர் ஒரு கேரக்டர் இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஓகே இந்த ஸ்டோரியுடைய செட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கொங்கு நாடு தமிழ்நாட்டில் இருக்க கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ரீஜனில் நடக்கிற மாதிரி யாத்திரை இருக்காங்க அந்த பர்டிகுலர் ரீஜனல்ல ரீஜனில் இருக்க எல்லா சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸையும் அழகா இதில் ரெப்ரஸன் பண்ணியிருப்பாங்க ஸோ இட் இஸ் ரீஜனல் நாவல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த நா இந்த நாவலுடைய செட்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கமேடு அப்படிங்கிற வில்லேஜில் தான் ஆரம்பிக்குது வெங்கமேடு தான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமான வார சந்தை நடக்கும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பீப்புளும் வந்து தங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த தான் வாங்கிட்டு போவாங்க நம்மளுடைய நாகம்மாள் இவங்களும் இந்த மார்க்கெட்டுக்கு வராங்க நாகம்மாளுடைய நேட்டிவ் வில்லேஜ் எதுன்னு பார்த்தோம்னா சிவியர் பாளையம் சிவியர் பாளையத்துக்கும் வெங்கமேட்டுக்கும் இடையில ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு மைல் தூரம் தான் அமையும் ஸோ சிவியர் பாளையத்துல இருக்க நாகம்மாள் வெங்கமேடு வில்லேஜ்க்கு வந்து தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போறாங்க தன்னுடைய பொண்ணுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் முறுக்கு ஒரு முறுக்கு பேக்கெட் வச்சுக்கோக்கலாமே ஒரு முறுக்கு பேக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டான விமன் நாகம்மாள் வந்து இண்டிபெண்டான விமன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் கிராஃப்ட் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டு இருப்பாரு அதிலிருந்து அந்த ஃபேமிலியை இவங்க தான் வந்து லீட் பண்ணுவாங்க தன்னுடைய பிரதர்ன்லாவையும் கோ சிஸ்டரையும் கமெண்ட் பண்ணுவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி இருப்பாங்க ஸோ அந்த ஊரில் இப்போ மாரியம்மன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது எல்லா பீப்புளும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஆங்ஷியஸாக அந்த நாளுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க அந்த நாளும் வரும் மாரியம்மன் திருவிழா வரும் எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து அந்த திருவிழா அப்போ மேலதாளங்கள்லாம் ரொம்ப வாசிக்கிறாங்க இப்போ கெட்டியப்பன் வந்து நாவலை என்டர் ஆகுறாங்க கெட்டியப்பன் வந்து ஒரு ட்ரங்க் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோல்ல கேட்டியப்பன் வந்து அங்கே இருக்க அந்த வாசிக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன ரித்தமும் சரியில்லை பீட்டும் சரியில்லை என்ன தான் வாசிக்கிறீங்களோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாரு சஜஷன் வந்து கொடுக்குறாரு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு அங்கே இருக்க பீப்புளெல்லாம் அவனுடைய ஆக்ஷனை பார்த்து ரொம்ப வேடிக்கையாக கேலியாக வந்து சிரிக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் மாரியம்மன் ஃபெஸ்டிவல்னாவே அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறது பூஜை பண்ணுறது விபூதி கொடுக்கறது அங்கே இருக்க எல்லாம் அன்னதானம் கொடுக்கறது அப்படின்னு நிறைய நடக்கும்ல ஸோ இது எல்லாமே இந்த நாவல் ஆத்திர அழகாக சொல்லியிருக்காங்க அந்த ஃபெஸ்டிவலும் ரொம்ப சிறப்பாக முடியுது இப்போ அந்த ஊருக்குள்ளே ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது என்னென்னா நாகம்மாளுக்கும் கெட்டியப்பனுக்கும் இடையில் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது ராமாய்க்கும் இந்த தகவல் தெரியுது இந்த செய்தி கேட்குது தன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நாகம்மாள் வந்து ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சின்னையனுக்கும் அது ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது ஏன்னா ஒரு நாள் பார்த்தனா முத்தாயி வந்து ஒரு ராட்டல் ஒரு சின்ன கிளு கிளிப்பு வச்சு விளையாடின் இருப்பாங்க அப்புறமா தான் தெரிய வரும் அந்த கிளு கிளிப்பை வந்து கெட்டியப்பன் தான் வாங்கி கொடுத்தாங்க சாரி கெட்டியப்பனுடைய கெட்டியப்பனுடைய ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் உடனே சின்னையனுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த ராட்டில் பிடுங்கி வெளியே தூக்கி அடிச்சிடுவார் ஸோ இதுல இருந்தே நாகம்மாளுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது அப்படியே டே பை டே வளர ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்தில் நாகம்மாள் டிசைட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் சின்னையன் கூடலாம் இருக்கவே முடியாது இவங்க இவங்க கூட இருக்கிறத விட நம்ம கெட்டியப்பன் கூடவே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷன் இருக்கிற நிலம் நிலைமைக்கு போயிடுவாங்க எது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும் பேரில் எப்படியாச்சும் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதை கெட்டியப்பன் கிட்டேயும் சொல்லுவாங்க உடனே கெட்டியப்பன் வந்து நாகம்மாலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் இன்டியூஸ் பண்ணுவான் ஆமாம் ஆமாம் அவன் பேரில் வந்து நிலம் இருக்கணும் நீ சின்ன என்கிட்ட கேளு நிலத்தை பிரிக்க சொல்லு ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்க சொல்லு அப்படின்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ நாகம்மாளுக்குள்ள இருக்க அந்த டிசையர் ஒரு அப்சேஷனாக மாதிரி அவங்க எப் அப்படியாச்சு எந்த சூழ்நிலையாச்சு எவ்வளோ எத பண்ணியாச்சு தான் பேர் ஒரு நிலம் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஸோ ஸோ இப்போ நாகம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா கெட்டியப்பன் கிட்ட நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டான மணியகாரர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மணியகாரர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாகம்மாள் சொல்லுவாங்க மீன் வாயில் காளியம்மாள் ராமாயுடைய அம்மா வந்து தன்னுடைய மகளை பார்க்க வராங்க தன்னுடைய மருமகன் கிட்ட சொல்றாங்க நீங்க ஏன் இவங்க இப்படி கஷ்டப்படுறீங்க நீங்க ஏன் எங்க வீட்டுக்கே வந்துடுங்க என் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்து தங்கிடுங்க அப்படின்னு இவங்களும் பிரைன் வாஷ் பண்ணுறாங்க சின்ன என்னை சின்ன ஒரு தயக்கம் இருக்கு நாகம் அண்ணியை விட்டுட்டு எப்படி போகிறது தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு எப்படி போகிறது இவங்க என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது காளியம்மாள் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாத போச்சு அப்படின்னு வரவே காளியம்மாள் சின்னையன் ராமாயி இவங்க எல்லாம் கிளம்பி காளியம்மாள் வீட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நாள்ல பார்த்தா காளியம்மாளுடைய மகன் வந்து இறந்தே போயிடறாரு இப்ப காளியம்மாள் ரொம்ப பயங்கரமா இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க வந்து என் கூடவே தங்கிடுங்க இப்ப எனக்கு யாருமே இல்ல நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நிலத்தை வித்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க சின்னையனுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல அவனுக்கு குழப்பமா இருக்கு என்ன பண்ணாது இது பண்ணதுன்னு நினைக்கிறாங்க இப்ப இதனிடையில கெட்டியப்பன் வந்து மானியக்காரர் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறான் இந்த மாதிரி நாகம்மாளுக்கு ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய சொத்தை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மணியக்காரரும் அது ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கேட்டியப்பனுக்கும் நாகம்மாளுக்கும் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அவர் ஏன் அஷூரன்ஸ் கொடுக்குறாருனா இதை தனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸா எடுத்துக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மணியக்காரருக்கும் சின்னயனுக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்கும் அதில் மணியக்காரருக்கு பெனால்ட்டி அபராதம் விதிச்சிருப்பாங்க அவரோ அதை பே பண்ணியிருப்பார் ஸோ இது இந்த இன்சல்ட்டுக்கு இந்த அவமானத்துக்கு எப்படியாச்சும் சின்ன வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாரு எந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு இது ஒன்று அடுத்தது சின் மணியக்காரர் சின்ன ரெண்டு பேருடைய லேண்டும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் நாகம்மாளுக்கு ஒரு வேலை ப்ராப்பர்ட்டி இவங்களுடைய டிவிஷன் கிடச்சிதுன்னா நாகம்மாள் கிட்டேருந்து அதை எப்படியாச்சும் தான் வந்து அபகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் பிளான்லையும் மனசை வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காளியம்மாள் தன்னுடைய மருமகன் கிட்ட நலத்தை வித்துடுங்க வித்துடுங்க வித்து சொல்லிட்டே இருப்பாங்கல்ல இந்த நியூஸ் வந்து நாகம்மாளுக்கு தெரிய வருது உடனே நாகம்மாள் கெட்டியப்பன் மணியக்காரர் இவங்க எல்லாம் ஒன்னா பேசுறாங்க எப்படியாச்சு அந்த நலத்தை வந்து பிரிக்கணும் உனக்கான பாகத்தை நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க கடைசியில் நாகம்மாளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்க பேட் அட்வைஸ் தப்பான அறிவுரை தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க நீ போய் சின்னையன் வந்து நிலத்தை உழும்போது நீ அதை தடு அப்பதான் உனக்கு நலம் கிடைக்கும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சின்னையன் வந்து நலத்தை உழறதுக்காக வராங்க அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாகமாலும் வந்து சின்ன தடுக்கிறாங்க சோ இது அப்படியே சின்ன ஒரு குவாரல் அப்படி போயிட்டே இருக்கும் போது கெட்டியப்பன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுடைய கேங்கோட வந்து கையில கும்போட வரான் வந்து சின்ன தடுக்கிறான் தான் கையில வச்சிருக்க தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் சின்னயன் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அதை எதிர்பார்க்கவே இல்ல தன் அடி பட்டுருது அப்படியே கீழே மயங்கி விழுந்துறாரு கொஞ்ச நேரத்துல பாத்தல சின்னையன் இறந்தே போயிடுறாரு இந்த நாவலுடைய எண்ட்ல சின்னையன் இறந்து போயிடுறாரு ஸோ இந்த ஸ்டோரியில வந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா கூட நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற ஒரு செயிங் இருக்குல்ல தப்பான ஆளும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணா அது பெரிய டிசாஸ்டரா அமையும் இது ஒன்று அடுத்தது இது வந்து ஒரு ரீஜனல் நாவலாக அப்ரோச் பண்ணலாம் கொங்கு நாடு அந்த வெங்கமேடு வில்லேஜஸ் அங்கே என்ன நடக்குது சிவியர் பாளையத்தில் என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது அங்கே என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் நடக்குது பீப்பிள்லாம் எப்படி அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விவீடாக கிளியராக நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரீஜனல் நாவல் அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு சைக்கலாஜிக்கல் நாவலாகவும் பார்க்கலாம் ஏன்னா அந்த ஓவர் அப்சஷன் சொல்லுவோம்னா டிசையர் நாகம்மாளுக்குள்ளே ஒரு டிசையர் இருக்குது அதை எப்படியாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக கெட்டியப்பனாக ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஒரு காலகட்டத்தில் இவங்களே நினைக்கிறாங்க வாழலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அடுத்த செகண்டே வந்து எனக்கு நிலை வேணும் அப்படின்னு சேஞ்ச் ஆகுறாங்க ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கறதையும் அழகா சொல்லியிருக்காங்க அடுத்தது நாகம்மாவில் லேடி மேக்பெத் கூட நம்மளால கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ண முடியும் ஏன்னா போத் நாகமாளுக்கும் சரி லேடி அப்படிங்கிற அந்த ஓவர் ஃப்ளாவால் ஒரு பெரிய டவுன் பால் ஏற்படுது இந்த டவுன் அப்படிங்கிறது நாகம்மாளுக்கு மட்டும் கிடையாது அது சின்னையனுடைய லைஃப்பையே லைஃபையே அவங்களுடைய அந்த வாழ்க்கையே இழக்க செய்யுது ஸோ ராமாயும் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல இருக்காங்க பட் ஓவர் ஆம்பிஷன் அப்படிங்கிற ட்ராஜிக் ஃப்ளாவால் ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து நாகம்மாளுடைய அந்த பீஸ்ஃபுல்லாக இருந்த அந்த லைஃப்பில் அந்த ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பெரிய ஷேட்டர் ஒரு பெரிய பேராபத்து ஒரு அமைதியான வாழ்க்கை வந்து செதஞ்சி போகுது இந்த மாதிரி நாவல் இந்த நாவலை ஆத்தர் அழகாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ